ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே போகிறோம்னா, காலையிலேயே 8 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. மாதா கோயிலுக்கு தான் போக போகிறோம். இன்னைக்கு எங்கள் ஊர் மாதா கோயிலில் கொடியேற்றோம். அதுக்கு தான் எல்லாரும் கிளம்பி போகிறோம். எங்கள் மதினியும் பால் குடம் கொண்டு வராங்க. ஆட்டோ, மச்சான் ஆட்டோவில் தான் ஏறி போனோம். பாதியிலே ஆட்டோவை நிறுத்திட்டாங்க, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு, அதனால ஆட்டோவெலாம் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ஸ்கூல் நட ஆட்டோ மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாரும் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கள் அக்கா மக பிரியா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு கொடியேற்றனால என் மகளுக்கு 10 மணிக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால என் மகளும் நானும் வாரண்டு கூடவே வந்தா. வரிசையா ஃபுல்லா பேனரா வச்சிருந்தாங்க, நிறைய வரிசையா பேனர் இருந்துச்சு. எங்க அக்கா பூ வாங்கி தந்தா. நான், பிரியா, எங்க அக்கா மூணு பேரும் பூ வைக்கல, அதனால பூ வாங்கிக்கிட்டு இருந்தோம். எனக்கு 2 வாரமா தலைவலியா இருந்தனால பூ வாங்கி கெட்டல. சரி, கொஞ்சமா தானே இருக்குன்னு தலையில வச்சுட்டு நடந்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துல என் தலையில உள்ள பூ எப்படி கீழே விழுந்துச்சுன்னு தெரியல. பூவை காணோம். நிறைய போலீஸ் இருந்தாங்க பாதுகாப்புக்காக. நாங்கள் வருஷம் வருஷம் மாதா கோயில் கொடியேற்றத்துக்கு போவோம். கொரோனா வந்ததுலேருந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொடி ஏறலை. ஒரு 1 மணி நேரம் நின்றோம், அப்புறமா தான் கொடி ஏற ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டு முடிஞ்சுதான் கொடியேற்றுவாங்க. கொடியேறதுக்கு முன்னாடி புறாலாம் நிறைய பறக்க விடுவாங்க. பறக்க விட்டுட்டு தான் கொடியேற்ற ஆரம்பிப்பாங்க. இப்போ கொடி ஏறுது. அவ்வளவுதான், கொடி ஏறிடுச்சு. அடுத்து வந்து எல்லாரும் கொண்டு வந்த பாலையெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் 2 பேர் பால் குடம் கொண்டு வந்திருந்தாங்க. பவானி அக்காவும் மதனியும் கொண்டு வந்திருந்தாங்க. 2 பேருமே பாலை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கள் அக்கா எல்லாரும் சேர்ந்து ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து எல்லாருமே நேர்ந்து கொண்டு வருவாங்க. நிறைய பேர் இது மாதிரி பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பால், பழம், பன்னு, அப்புறம் கேக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் அங்க கேக் பாக்ஸ் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்புறம் நாங்களும் அந்த கூட்டத்திலேயே நின்று பால் எல்லாம் குடிச்சிட்டு அப்போ இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்ப நடந்துகிட்டு இருக்கோம். இனிமே ஃபுல்லா 10 நாளுக்கு திருவிழாதான். நிறைய இப்போ கொஞ்சம் கடை தான் இருக்குது. இன்றைக்கு தானே 1st நாள், அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது கடைகள். இன்னும் நிறைய கடைகள் வரிசையாக வந்துடும். நிற்கவே இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப வரிசையாக ஃபுல்லாக கடையாக இருக்கும். இன்னிலேருந்து 10 நாள் வரை திருவிழா நடக்கும். காலையிலேயே சாப்பிடாமே வந்தாச்சு, நல்ல பசியாயிருச்சு. அடுத்து இன்னொரு இடத்துல பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சிக்கிட்டே நடந்தோம். இந்த மாதிரி வரிசையா எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. அடுத்து மோர் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான். இனி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.